API கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா REST API. இதுக்கு உதாரணமா ஊபர் ஓலா மாதிரியான ரைட் ஷேரிங் அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். நீங்க சென்னை அண்ணா நகர்ல இருந்து மெரினா பீச்சுக்கு போறதுக்காக ஊபர் ஆப் வழியா ஒரு கேப் புக் பண்றீங்க. இப்ப அந்த ஊபர் அப்ளிகேஷன் ஒரு போஸ்ட் ரிக்வஸ்ட ஊபர் API க்கு புதுசா ஒரு ரைட் ரிக்வஸ்ட இனிஷியேட் பண்றதுக்காக அனுப்பி ரைடுக்கான ரிசோர்ஸ கிரியேட் பண்ணும். அந்த ரைடுக்கான ரூட் இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்றதுக்காக அந்த அப்ளிகேஷன் கூகுள் மேப்ஸோட டைரக்ஷன் API க்கு ஒரு கெட் ரிக்வஸ்ட் அனுப்பி ஆப்டிமல் ரூட்டுக்கான டீடைல்ஸ் ரிட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கும். ஒன்ஸ் டிரைவர் அசைன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த அப்ளிகேஷன் ஊபர் API க்கு ஒரு புட் ரிக்வஸ்ட் மூலமா ரைடோட ஸ்டேட்டஸை அப்டேட் பண்ண ஆரம்பிக்கும். ஒன்ஸ் அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணதுக்கு அப்புறமா அந்த அப்ளிகேஷன் டெலிட் ரிக்வஸ்ட் அந்த API க்கு அனுப்பி அந்த ரைட் ரிசோர்ஸ ரிமூவ் பண்ணும். இது ஒரு ஸ்டேட்லெஸ் API. ஒரு வெப் பிரவுசர் வழியாவோ மொபைல் ஆப்ஸ் வழியாவோ சர்வருக்கு ஒரு ரிக்வஸ்ட் அனுப்பும் போது அந்த சர்வர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராசஸ் பண்றதுக்கு தேவையான எல்லா டேட்டாவையும் சேர்த்து நம்ம அனுப்பிடுவோம். இந்த ரீசனால அட் அ டைம்ல லார்ஜ் நம்பர் ஆஃப் கிளைண்ட் ரிக்வஸ்ட சர்வ் பண்ண முடியும். REST API அப்படிங்கிறது ரெப்ரஸண்டேஷனல் ஸ்டேட் டிரான்ஸ்ஃபர் ஆர்கிடெக்சர் ஸ்டைல்ல ஒரு அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸை டிசைன் பண்றது.